கொழ்ந்தார் பணி பல சோலை மிழலை நட்டு கோதில் புகழ் பெருமிழலை குறும்பனார் தீரண்டர் பிரான் அடியவருக்கு அடியராகும் ஆதரவாளனுக்கு அவன் தொண்டர்களாய் மண்டொழு தரு சித்தி வாய்ந்து ஆனா தாம் வன் தொண்டர் வட கையிலை மறுவு நாள் முன் திகழும் மறை மூல நெறி ஊடேகே இணங்கு ஒளி சேர் வட கையிலை எய்தினாரே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுனிதா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு குடவரை கோயிலை நாம் தரிசிக்கவிருக்கிறோம். இந்த கோவில் வந்து 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த குடவரை கோயில் அப்படின்னு ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இதோட முகமண்டபம் வந்து பின்னாட்களில் பாதபந்த அதிட்டானத்துடன் விரிவுபடுத்தப்பட்டது. குடவரை வரையின் முகப்பில் வந்து விநாயகர் பார்த்திங்கன்னா லலிதா ஆசனம், அந்த ஆசனத்திலும் கருவறையில் இருபுறத்திலையும் பார்த்திங்கன்னா அகத்தியர் மற்றும் புலத்தியரோட புடைப்பு சிற்பங்கள் வந்து இருக்கிறது. மேலும் வந்து ஒரு மனிதனின் உருவம் காணப்படுகிறது. கருவறையில் சிவலிங்கம் பார்த்திங்கன்னா இந்த தாய்ப்பாறையிலேயே, அதாவது இந்த மலையிலேயே குடையப்பட்டு லிங்கம் வந்து மிக அற்புதமாக அமைக்கப்பட்ட ஒரு திருக்கோவில். கருவறையோட அந்த இரண்டு புறமும் இருக்கும் காவலர்கள் வந்து சிற்பங்கள் வந்து ஒருவர் வந்து இளைஞர் மாதிரியும் இன்னொருவர் வந்து தாடியோட முதியவர் மாதிரியும் இருக்காங்க. அதனால் வந்து ஒருத்தங்க பார்த்திங்கன்னா அகத்தியர், ரெண்டு பேருக்கும் ஆனால் வந்து சிகை அலங்காரம் எல்லாம் ஒரே மாதிரியே, ஜடாமுடி, துணியாலான பூநூல், வலது கையில் விஷமய முத்திரை. இது என்ன தத்துவம்னா, இறைவனை அகத்தில் வைத்து வழிபடுபவர்கள் அகத்தியர் என்றும், இறைவனுக்கு கோயில் அப்படிங்கிற புறத்தை வைத்து வழிபடுபவர்கள் புலத்தியர் அப்படின்னு ஆன்மீக ஞானிகள் கூற்று, அதற்கு தகுந்தாற்போல் இந்த கோவிலில் இருபுறமும் அகத்தியர் மற்றும் புலத்தியர் சிற்ப புடைப்பு சிற்பம் காணப்படுகிறது. பெருமிழலை குறும்பர் சமயக்குறவர்கள் நால்வரில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாரை தனது மானசீக குருவாக எண்ணி தினந்தோறும் வழிபாடு செய்து அட்டமா சித்தி கிடைக்க பெற்று சுந்தரமூர்த்தி நாயனார் கையிலே செல்வதை அறிந்து அவர் செல்வதற்கு முன்பாகவே தனது ஆன்மாவை நடுக்க பாலம் வழியே வெளியேற்றி கையிலை அடைந்ததாக இவர் வரலாறை சேக்கிழார் பெருமான் விவரிக்கின்றார். இதையே வந்து திருத்தொண்டருடைய புராண சாரம் வந்து விவரிக்கிற அந்த பாடல் தான் வந்து நான் முதலாவதாக பார்த்த பாடல். மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் தனது பாடலில் மழலை ஏற்று மணாளன் இடம் தட மாழ்வரை கிழவன் கீழே வழிப்படையாறு கிளையமும் மிழலை நாட்டு மிழலை வெண்ணி நாட்டு மிழலையே அப்படின்னு வந்து குறிப்பிடுகிறார். இது என்னென்னா, குழலோசையை வென்ற சொல்லினை உடைய உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டும் இளமையான எருதினை ஊர்தியாக கொண்டவனுமான அழகன் அமரும் இடங்கள் நீண்டுயர்ந்த பெருமையான கைலாயமலை கீழே வழி வழியிலுள்ள திருப்பழையாறு திருக்கிளையம் திருமிழலை திருநாட்டு மிழலை திருவெண்ணி நாட்டு மிழலையுமாம் அப்படிங்கிறாரு தேவார சுந்தரர் அவருடைய தேவார பதிகத்தில். இந்த குடைவரை கோயிலில் வந்து வைப்புத்தலமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த ஊரை வந்து மிழலை நாட்டு மிழலை அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. இது வந்து தேவன் மலை என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அருகில் வந்து உள்ளது. இறைவி வந்து தேவநாயகி, உடனுறை தேவநாதர் திருக்கோவில். அனைவரும் இந்த நாளில் பெருமிழலை குறும்பர் முக்தியான அந்த திருப்பெருமிழலை குடவரை கோவில் தரிசனத்தை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையருளை பெறலாம். இன்றும் இறைப்படியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம். விநாயக பெருமாள் குடவரை கோயில் பெருமிழலையில் இருக்கிற விநாயகர் பெருமாள் ஒரே கல்லில் பாறையை குடைந்து செய்யப்பட்டுள்ள விநாயகர் பெருமாள் இங்கே அவதரித்துள்ளார். இவரை தொடர்ந்து இங்கே நந்திய பெருமாள், நந்தி ஈஸ்வரன் முன்னாலே அமர்ந்திருக்கக்கூடிய நந்தி, ஈஸ்வரனுடைய குகை கோயில் முன்புறமாக இரண்டு தேவர் ஜெயர் விஜயர் என்று சொல்லலாம், அல்லது இதுவும் ஒரே கல்லில் அந்த கோடை ஒரு சுவாமிகள், இரண்டு சுவாமிகள் இங்கே அவதரித்துள்ளார்கள். அந்த கல்லின்
அந்த கோயில் சிவன் கோயிலுக்கு முன்பாக தலைவாசலில் அவன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார்கள். இங்கே உள்ளே சிவபெருமான் திருமேனி உங்களுடைய தரிசனத்துக்காக நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். ஒரே கல்லில் இருந்து அந்த மலை குகையை குடைந்து சிவபெருமானும் இந்த கோயிலும் அமைத்துள்ளார்கள். இந்த கோயில் பெருமிழலையிலே அமர்ந்துள்ளது. இதனை தொடர்ந்து இந்த பெருமிழலையிலே பெரியவர் சுவாமி பெருமிழலை குருபனாயினார் இங்கே அமர்ந்த கோலத்திலே காட்சி தருகிறார்கள். அமர்ந்த கோலத்திலே காட்சி தந்திருக்கிறார்கள். இங்கே அமர்ந்து அருள்பாளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து இங்கே பராசக்தி தேவி, பார்வதி தேவி, ஆதிசக்தி இங்கே ரூபம் கொண்ட எழுந்தர்களை ஆட்சி செய்கிறார்கள். இந்த குகைக்கோயில் முன்னாடி மும்மண்டபத்துடன் கூடிய சிவன் கோயில். நீங்கள் பார்க்கக்கூடிய நந்தி பெருமாள் சிவனையும் ஒரு சேர தரிசிக்கும் வண்ணம் இங்கே காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குகைக்கோயிலின் அருகிலேயே அவர் பெருமிழலை குருபனாயினார் சமாதி அடைந்த இடமும் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். இல்லாத ஒரு தனி சிறப்பு என்னென்னா, இரட்டை நந்தி இந்த கோயிலில் இருக்கிறது. இரட்டை நந்தி இங்கே காட்சி தந்த வண்ணம் இருக்கிறது. இது ஒரே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பழையிலேதான் இந்த குகை கோயில் அமைந்துள்ளது, சிவன் கோயில். அதன் அருகிலேயே இங்கே சமாதி அடைந்த இடம் சும்மா போக முடியல. சிவன் அருகிலே சுந்தரர் பெருமிழலை குருவனாயினாரும் சிவனும் இருபக்கமும் அவர்ந்து சுந்தரமும் பெருமிழலை குருவனாயினாரும் காட்சி தந்த வண்ணம் இங்கே இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கோயிலிலே இது தொழில்துறைக்கு சம்பந்தப்பட்ட கோயில். மத்திய அரசின் கீழ் தொழில்துறையின் கீழ் இந்த கோயில் இருக்கிறது. இந்த கோயிலிலே ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் சித்திரை நட்சத்திரத்தன்று சிறப்பான வகையிலே பூஜையும் அன்னதானமும் செய்து இங்கே இறைவனை சேவிக்கிறார்கள். பெருமிழலை குருபனாயினார் ஆன்மீக அறக்கட்டளை.